Hello viewers, I am Aitli. In 11th max introduction to probability exercise 12.5 order 23rd sum in the video la paaka porom question paarenga 10 coins are tossed the probability of getting at least 8 heads is appdi ketirukanga 10 coins are tossed so heads varadhukku enna possibility irukku ana 10 coins toss pandradhula at least 8 heads so or coin toss panna nammalku varadhu or head or tail varum illaya ஒரு காயின் டாஸ் பண்ணால் ஒரு ஹெட் ஒரு டெயில் வரும் அந்த மாதிரி 8 ஹெட்ஸ் வருதுன்னா அட்லீஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் அதுக்கு மேலே அப்போது 8 ஹெட்ஸ் வரலாம் 9 ஹெட்ஸ் வரலாம் 10 ஹெட்ஸ் வரலாம் ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது 8 ஹெட்ஸ் எதில் 10 காயின்லேருந்து 8 ஹெட்ஸ் வரலாம் ஸோ 10C8 அப்புறம் 10C9 A9னா 8 காயின் 8 ஹெட்ஸ் வரலாம் 9 ஹெட்ஸ் வரலாம் 10 ஹெட்ஸும் வரலாம் அதுக்கு மேலே வர முடியாது ஏன்னா இருக்கிறதே வந்து 10 heads தான் இதுதான் பாசிபிலிட்டி அட்லீஸ்ட் 8 ஹெட்ஸோட ப்ராபபிலிட்டி இதுதான் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 8 ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 காயின்லேருந்து 8 ஹெட் 10 காயின்லேருந்து 9 ஹெட்ஸ் வரலாம் 10 காயின்லேருந்து 10 ஹெட்ஸுமே வந்துடலாம் பை த டோட்டல் டோட்டல்ன்றது மொத்தம் 10 காயின்ஸ் டாஸ் பண்ணால் என்னென்ன பாசிபிலிட்டி வரும்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும் அப்போது 2 பவர் 10 2 × 2 × 2 × 2 அந்த மாதிரி 10 2s வரும் ஸோ 2 பவர் 10ன்றது 1024 இது ஏற்கனவே 10 ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் போடலாம் 10 பாருங்கள் 10C8னாலும் NCRும் NCN-R ரெண்டுமே ஒன்று தான் இது நம்ம பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் படிக்கும் போது படிச்சிருக்கோம் அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா ரொம்ப ஈஸியாக எழுதணுன்றதுக்காக இது பெரிய நம்பராக இருக்கும்போது ஆர் பெரிய நம்பராக இருக்கும்போது நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை 10C2 எழுதிக்கலாம் ஏன்னா 10-8 எழுதினாலும் ஒன்று தான் ப்ளஸ் 10C1 எழுதிக்கலாம் இது பார்த்திங்கன்னா 1 தான் சேம் காம்பினேஷன் 10C10ன்றது 1 தான் ஸோ இது டைரெக்டாக நம்ம 1 எழுதிக்கலாம் பை 2 பவர் 10ன்றது 1024 இது வந்து உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கான மெத்தட் தான் இல்லை இது தெரியலைன்றவங்க ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் 10 × 9 இது வந்து 2 கம்மியாகவும் பை த கீழே இருக்கிறதோட ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 ஆகிடும் ப்ளஸ் 10C1னா 10 மட்டும்தான் ப்ளஸ் 1 இது 2 5s பை 1024 இப்போ பாருங்கள் இது 9 5s 45 ப்ளஸ் 10 + 1 வந்து 11 by 1024 பார்த்தீங்கன்னா இது 56 by 1024 இது 2 டேபிள்ஸில் போகணும்னா கேன்சல் பண்ணிக்கோங்க 2 2s 4 2 8s 16 2 5s 10 1s 2 அகெயின் 2 டேபிள்ஸில் போகும் 2 1 4 2ல போகும் 2 2s 4 2 5s 10 2 6s 12 மறுபடியும் 2ல போகும் 2 7s 14 இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s 2 2 2s 4 ரிமைண்டர் 1 2 8s 16 இப்போ பார்த்தீங்கன்னா 7 by 28 வருது ஸோ 7 by 28 தான் இந்த சம்முக்கான ஆன்சர் 7 by 128 இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு ஆப்ஷன் டி 7 by 128 அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ